எக்ஸலண்ட் ஸோ நேற்று வந்து ஒய் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே சமயத்தில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெமோ காமிச்சி அந்த சாஃப்ட்வேர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் யாரும் எழுதலை ஒருவேளை தெரிஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமாக அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இல்லை ஒரு வேளை உண்மையாலுமே தெரியலையா அப்படிங்கிறது தெரியல மொத்தத்தில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் வேணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் முதல்ல அதை வந்து எப்படியாவது கொண்டு வந்துட்டாவே நல்ல விஷயம் ஆனால் அதை ப்ரொஃபஷனலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆகிருக்குங்கிறது வந்து உண்மையாலுமே எங்களுடைய கலெக்டிவா நாலேஜ் அகாடமி வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டாஃபுங்க வந்து உண்மையாலுமே பசங்க நல்லா இருக்கணுன்ற நிறைய ஸ்டாஃபுங்க ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கப்பா நிறைய லாங்குவேஜ் படிக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்படி தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுன்னு சொன்னால் அது சியாக இருக்கலாம் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஜாவாவாக இருக்கலாம் சி ஷார்ப்பாக இருக்கலாம் என்ன அட்வான்ஸு லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம் மொத்தத்தில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியணும் அதுக்கு பேர் லாஜிக்கல் திங்கிங் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பசங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதையே நம்மளும் சொல்லியிருக்கோம் நிறைய கடந்த ஒரு பத்து வருஷமாகவே இதை பற்றி இருக்கோம் இன்றைக்கி இது ஒரு நல்ல அவேர்னஸ் மக்கள் மத்தியில் போயிருக்கு மக்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஆமாம் ஏன்னா நிறைய படிக்கிறதுனால யூஸ் இல்லை என்னால் மற்றவங்களுக்கு எப்படி பயனாக இருக்க முடியும் அந்த பயனாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அது எப்படி அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது சார் மறுபடியும் மறுபடியும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சார் இது என்ன சார் இன்றைக்கெலாம் இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல இது ஏன் நம்ம வந்து இன்னும் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குண்டான விடை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல வந்து நான் என்ன நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே அதை பண்ணிட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்ட போகிறேன் டெமோ காமிச்சிட்டு அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ டாட் இஎக்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாட் இஎக்சின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எப்படி க்ரியேட் பண்ணன்றதை நான் சொல்ல போகிறதில்ல மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு இப்போது இதை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மூணு பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை வாங்க போகுது இப்போ பாருங்கள் நேம் ஆஃப் த இன்வெஸ்டர் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ராமு சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இயர்ஸ்க்கு போட்டிருக்காரு அடுத்தது ரெண்டாவது இன்வெஸ்டர் இப்போ சோமோ அவருடைய பிரின்சிபல் வந்து எகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் லெவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இயர்ஸ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம் அடுத்தது குமார் இவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அதே அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்டு அதே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இயர்ஸ் இன்ட்ரெ வந்து இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமான ஈல்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராமுவுக்கு தான் அதிகமான ஈல்டு வருது அஞ்சு வருஷம் இவர் போட்டிருக்காரு மற்றவங்கிறது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் குறையும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் வருது ஸோ இந்த மாதிரி இரு இன்புட் வாங்கணும் அதில் யார்து மேக்சிமம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் யார் மேக்சிமம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை சொல்லணும் அதே மாதிரி டேபிள் ஆஃப் டீட்டெயில்ஸ் யார் யார் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும் இதுக்கு ஒரு கோடிங் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி க்ளீன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி இயக்சி எப்படி சார் கிரியேட் பண்ணுறது நான் எப்படி இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சி ப்ரோக்ராம் அல்லது சி ப்ளஸ் ப்ளஸாக இருந்தால் டைரக்டாக இந்த மாதிரி ஒரு இஎக்ஸின்றது அது அதுவாக ஜென்ரேட் ஆகிடும் இந்த ஜென்ரேட் ஆன இஎக்சியை நம்ம ஒரு பென் ட்ரைவ்லேயோ இல்லை இமெயில் வழியாகவோ யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் அதை அவங்க ரன் பண்ணாங்கன்னா அது அந்த வேலையை செய்யும் அவ்வளோதான் இதே அட்வான்ஸ்டாக போகும்போது அதுக்குன்னு பேக்கேஜ் மேனேஜர்ஸ்லாம் இருக்குது செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது அதன் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி சிங்கிள் ஃபைலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நிறைய சப்போர்ட்டிங் ஃபைலோடு வரலாம் அதனால் அது ஒரு பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க செட்டப் பேக்கேஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட்டப் பேக்கேஜை கிரியேட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ இதை வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோன்னு இருக்குது இன்ஸ்டால் ஷீல்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் மூலமாக அதை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ரோக்ராம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டின்ற ப்ரோக்ராமை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரி முதல்ல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூ மெம்பர்ஸ் இது எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நார்மலாக என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு பேங்க்லேயே போய் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன பேர் என்ன அட்ரெஸ்ஸு உங்கள் மொபைல் நம்பர் என்ன என்னென்ன மெயின் டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க கூடவே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணுறீங்க இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வாங்குகிறாங்க ஸோ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெம்ப்ளேட்டில் எம்டியாக தான் இருக்கும் ஆனால் இதில் ஒருத்தர் எழுதிட்டார்னா அவருடைய டீட்டெயில் அந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது அவருக்கு ஆகிடுது இப்போ ராமுனுடைய டீட்டெயிலில் ஒரு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிட்டார்னா அப்போது அது தனி டெம்ப்ளேட்டு சோமு அப்படின்னா அது வந்து சோமுனுடைய ஃபார்மில் ஃபில் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் இப்போ அது டெம்ப்ளேட் கிடையாது அது சோமுனுடைய டீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆயிடுது அதே குமார் அப்படின்ற இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அவருடைய டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிட்டாரு ஒரு பேப்பரில் எழுதிட்டார் அப்படின்னா அப்போ இப்போ அது டெம்ப்ளேட் கிடையாது அது குமார்னுடைய டீட்டெயில் ஆகிடுது அதே மாதிரி குமார் வந்து அவர் யாருக்குமே காட்ட மாட்டார் நேராக பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு அவர் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிடுவார் அதே மாதிரி சோமு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு குமாருக்கு தெரியாது குமார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ராமுக்கு தெரியாது ஸோ அப்போ ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குது ஸோ இதே மாதிரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃப்யூ மெம்பர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறோம் அந்த டெம்ப்ளேட்டில் ரெண்டு விதமான விஷயங்களை கொண்டு போக போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா டேட்டா ரெண்டாவது ஆக்டிவிட்டீஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மெத்தட்ஸ் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து டெம்ப்ளேட்டை நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அது ஒரு ஆக்டிவிட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது கேல்குலேஷன் பண்ணுனால் அது ஒரு ஆக்டிவிட்டி ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறோம் அந்த டெம்ப்ளேட்டில் டேட்டாவும் ஆக்டிவிட்டியும் இருக்கும் இதை சி ப்ளஸ் ப்ளஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுவோம் ஒன்ஸ் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணால் அதுக்கப்புறம் ராமு சோமு டீட்டெயிலை ராமு சோமு குமார்னுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லிவிடுவோம் ஒன்ஸ் ஃபில் பண்ண வாட்டி இவங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி யாருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது அது எப்படி வருது எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் பண்ணுறோம் ஓகே இப்போது இதை இதுதான் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல நான் வந்து கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணணும் ஒரு சின்ன பிளான் பண்ணும் நான் எப்படி வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டோம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கோடு வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருங்க சரி இப்போது இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே க்வின்ஸ்விக்கு வந்துடுறேன் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் இப்போ செலக்ட் பண்ணுறேன் இப்போது ஏன் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத ரெண்டையும் நம்ம படிக்கணுங்கிறதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு இப்போ கிடச்சிரும் இப்போ முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ மேனிப் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு க்ரியேட் எ டெம்ப்ளேட் க்ரியேட் எ டெம்ப்ளேட் ஃபார் தி இன்வெஸ்டர் ஸோ நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளாஸுன்னு சொல்கிறோம் நான் என்ன பண்ணுறேன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து கேரக்டர் யார் இன்வெஸ்டர் நேம் என்ன ஒரு ஐம்பது கேரக்டர் மேக்சிமம் வரும்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளோட்டோ இல்லை டபுளோ சரி டபுள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சரி பிரின்ஸ்பல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுக்கப்புறம் டபுள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷனை நான் இருந்து ஃபில் பண்ண சொல்லணுமோ அதை முதல்ல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்னா பப்ளிக் நான் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் ஃபில் பண்ணு கேல்குலேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ட் கெட் இன்புட் சரி ஃபில் டேட்டான்னு வச்சுக்கலாமே ஃபில் டேட்டா ஃபில் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போது இந்த டீட்டெயிலில் வாங்கணும் யார் இன்வெஸ்டர் நேமு பிரின்சிப்பல் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்றதை இன்புட்டை நான் வாங்கணும் அப்போ அதுக்குண்டான கோடிங்க நான் எழுதுறேன் முதல்ல இது வரைக்கும் எழுதுனது கம்பைலாக தான் பார்த்துக்கிறேன் அன்சக்ஸஸ்ஃபுல் பில்டுன்னு வருது அன்டிஃபைன்டு ரெஃபரன்ஸ் ஓகே மெயின் அப்படின்ற இல்லாததுனால ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் பண்ணும்போதே அப்பப்போ நம்ம இது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கிறது கரெக்டானு சொல்லிட்டு பில்டு பண்ணிக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லது எல்லாம் எழுதிட்டு கடை சீட்டில் ஐம்பது இரரை வச்சுக்கிட்டு தடுமாறுறதை விட அப்பப்போ நம்ம எழுதின வரைக்கும் சிண்டேட்டிக்கலாக கரெக்டானதை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர் இப்போ ஃபில் டேட்டா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சி அவுட் முதல்ல ஒரு ரெண்டு லைன் கேப் விட்டுறேன் எகெயின் சி அவுட் நேம் சிஇன் -in, Investor நேம் ஸோ முதல்ல இன்வெஸ்டர் நேமை இன்புட் வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் சிஇன் இது வந்து principal என்டர் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரோ அதை வாங்க சொல்கிறோம் ஸோ இதை என்ன பண்ணுறோம் Principal இன்புட் வாங்கிறோம் அடுத்தது சி அவுட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிஇன் ஆரில் இன்புட் வாங்கிக்கிறோம் சி அவுட் என்டர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சிஇன் என் இப்போது வாங்க வேண்டிய இன்புட்லாம் வாங்கியாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் ப்ரின்ஸிபல் மல்டிப்ளை பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸோ அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் ஆகிடும் ஓகே இப்போது இந்த இவர் கேல்குலேட் பண்ணி இவர் இன்புட்லாம் வாங்கி இவர் வச்சுக்குவார் ஆனால் இதை வந்து நான் வெளியே இருந்து டைரெக்டாக நான் அக்சஸ் பண்ண முடியாது இது எல்லாமே ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு அர்த்தம் ஆனால் ஒரு பேங்க் மேனேஜரு இல்லை பேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸரு இந்த டீட்டெயிலை அவர் பார்த்துக்க முடியணும் இல்லைங்களா ஸோ இப்போ முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எனக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டபுள் கெட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை கெட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுக்கலாம் ஸோ கெ கெட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டு ரிட்டன் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கிறத நான் இங்கே சும்மா ரிட்டர்ன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடிங் பேட்டர்ன் எல்லாமே சி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கோ அதே பேட்டன்ல தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் சில ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும் பட் என்னென்னா பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் என்னவோ அதே மாதிரி டிக்ளரேஷன் பாருங்கள் அதே மாதிரி அப்போது சி ப்ரோக்ராமிங் நமக்கு தெரிஞ்சதுனா தான் நம்ம முதல்ல நான் அந்த கோடிங்கே எழுத முடியும் சி ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு புது கன்ஸ்ட்ரக்டாக கொடுத்துருக்கு அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிலேட்டட் டீட்டெயிலையும் டேட்டாவையும் அதுக்கு சம்பந்தம் சம்பந்தமான ஆக்டிவிட்டி அல்லது மெத்தடையும் நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போது இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா கேர் ஸ்டார் கெட் நேம் கெட் இன்வெஸ்டர் நேம் ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் இன்வெஸ்டர் நேம் யார் வந்து இன்வெஸ்டரோ அவருடைய பேரை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று போடுறேன் வாய்டு டிஸ்ப்ளே இன்ட்ரெஸ்ட் இப்போது சி அவுட் ஒரு நியூ லைனில் செட் வித்து ஒரு முப்பது கேரக்டர் விட்டு கொடுத்துட்றேன் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக டிஸ்பிளே பண்ணும் இன்வெஸ்டர் நேமாக டிஸ்பிளே பண்ணும் அதுக்கப்புறம் செட் வித் ஆஃப் ஒரு பத்துன்னு வச்சுக்கிறேன் அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டை டிஸ்பிளே பண்ணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி மூணு ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன் இப்போ நாலு ஆக்டிவிட்டி ஒன்று இன்புட் வாங்குகிற ஆக்டிவிட்டி ஒன்று ரெண்டாவது கேல்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும்னா அதை எடுக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனு யார் இன்வெஸ்டர் நேமோ அது எடுக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன் முதல்ல இது வரைக்கும் பண்ணது கம்பைல் ஆகுதா ஓகே கம்பைல் ஆகுது இப்போது இந்த டெம்ப்ளேட்டை ஒரு ஆளுக்கு கொடுத்து நான் வெரிஃபை பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வெஸ்டர் எக்ஸுன்னு கொடுக்குறேன் இப்போ எக்ஸ் டாட் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் இன்புட்டை வாங்க சொல்லணும் அப்போ என்னது ஃபில் டேட்டா ஃபில் டேட்டா அதுக்கப்புறம் டிஸ்பிளே இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் கரெக்டாக கால்குலேட் ஆகியிருக்கான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் இது வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் என்டர் நேம் ராமு பிரின்சிபல் அமௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸு ஸோ இப்போ ராமு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது வந்துருச்சுங்க ஸோ அப்போது நம்மளுடைய கோடிங் வந்து கரெக்டாக வேலை செய்யுது ஓகே ரைட்டு இப்போது இப்போ ஒரு ஆளுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணோம் மூணு பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி நான் என்ன பண்ணும் கேல்குலேஷன் பண்ணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மெயினாக வந்து ஒரு உண்டான டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணதுனால இனிமேல் நான் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கேல்குலேஷன் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா மெயின் லாஜிக் மூணு பேருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் டேட்டாவை ஃபில் பண்ண சொல்லணும் அதுக்கப்புறம் அதில் யார் பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணணும் இப்போ அதுக்குண்டான கோடிங்கை இப்போ நம்ம எழுதுவோம் இப்போ மூணு பேர் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு ஐ இன்ட்டு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பர்சன் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டபுள் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கிறேன் இப்போது ஃபார் ஐஇஸ் ஈக்வல்டு ஜீரோ ஐ லெஸ் தேன் த்ரீ ஐ ப்ளஸ் ப்ளஸ் முதல்ல மூணு பேருடைய டீட்டெயிலையும் வாங்க சொல்லணும் ஓகே இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் டெபாசிட்டர்ஸ் டெபாசிட்டர்ஸ் ஆஃப் ஐ அதில் டீட்டெயில் இன்புட்டை வாங்க சொல்கிறேன் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இஃப் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ புதுசாக இன்புட் வாங்கினவருடைய இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஜீரோன்னு நான் வந்து ஆரம்பத்தில் வச்சுருக்கேன் அதை விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் depositors ஆஃப் i டாட் இப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் கெட் இன்ட்ரெஸ்ட்ற மெத்தடை யூஸ் பண்ணும் அப்போ அந்த கெட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் வலியா நான் இன்ட்ரெஸ்ட் என்னன்றத வாங்குகிறேன் அப்படி வாங்கிட்டு அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவருடைய டீட்டெயிலை நான் ஸ்டோர் பண்ணுறேன் என்னது மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த depositors ஆஃப் i இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐ பொசிஷன் அதாவது எந்த பொசிஷனில் இருக்கிற ஆளுடைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போது இந்த லூப்பிங் முடிஞ்சதுன்னா இந்த லூப்பிங் முடிஞ்சதுன்னா நமக்கு என்ன தெரியும் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் யாரும் தெரியும் அந்த யாருடைய மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அவருடைய பொசிஷன் தெரியும் இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம் சி அவுட்டில் மேக்ஸிமம் இன்ஸ்ட் அமௌண்ட் ஸோ இது எது என்னது மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை டெபாசிட்டர்ஸ் ஆஃப் ஸோ இங்கே இதை நான் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் டெபாசிட்டர்ஸ் ஆஃப் மேக்ஸ் பர்சனுடைய அவருடைய நேம் வேணும் அப்போ கெட் இன்வெஸ்டர் நேம் இந்த கெட் இன்வெஸ்டர் நேம் மெத் மெத்தடை யூஸ் பண்ணி அவருடைய நேமை நான் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னா சி அவுட் லிஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் Received by Depositors ரிசீவ்டு okay. பை okay. for ஓகே இப்போ ஃபார் to ஜீரோ ஐ லெஸ் தேன் த்ரீ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டெபாசிட்டர்ஸ்னுடைய அந்தந்த Display டிஸ்பிளே இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் அப்போது அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க பேரோ என்னவோ அதை அவங்க display பண்ணிருவாங்க ஓகேங்களா இப்போ பில்டு பண்ணி பார்க்கலாம் ஓகே கான்செப்டுவலா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கெட் இன்புட் ஃப்ரம் டெபாசிட்டர்ஸ் அண்ட் கேல்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேனேஜ் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் டெபாசிட்டர் பொசிஷன் ஸோ இந்த லூப்பிங் என்ன பண்ணுதுன்னா இந்த வேலையை பண்ணுது அடுத்தது இது என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளே மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் டெபாசிட்டர் யார் வந்து அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறாங்க அவருடைய பேர் என்ன அடுத்தது என்ன பண்ணுறோம் டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ கான்செப்டுவலாக இதுதான் நம்ம பண்ணுறோம் இப்போ இது பில்டு பண்ணலாம் ரன் பண்ணுறேன் ஸோ என்டர் நேம் ராமும் ஒரு அமௌண்ட் போடுறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு வருஷம் சோமும் 11% பர்சென்ட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இயர் வந்து போடுறேன் குமார் டென் பாயிண்ட் ஃபைவ் 4.5 ஃபோர் இயர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகுது மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட்டு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி யாருக்கு ராமுவுக்கு பதினேழு ஸோ எப்படி இது ராமு கரெக்டாக அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் இங்கே பாத்தீங்கனா தெரிஞ்சிடும் ராமுவனுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சோமோனுடைய இன்ட்ரஸ்ட் எவ்வளோ குமாரனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இதில் ஹையஸ்ட்டு யார் ராமு தான் இருக்குது அது கரெக்டாக வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சி இப்போ இந்த லூப்பிங் இருக்கிறதோ இந்த லாஜிக்கோ இது எல்லாமே என்னன்னா சி லாங்குவேஜ் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சி ப்ளஸ் ப்ளஸ் என்ன கொடுக்குதுன்னா ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குது டெம்ப்ளேட்டை நம்ம ஈஸியாக டெஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் கொடுக்குது அந்த டெம்ப்ளேட்டு வழியாக நான் எப்படி மெத்தடை கால் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி என்னுடைய லாஜிக்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம இல்லாத நேரத்தில் கூட இதை எடுத்து யாராவது பார்த்தாங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் ஓகே எதுக்காக இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை கரெக்ஷன் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது தாங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த சி லாங்குவேஜது தெரிஞ்சால் தான் பேசிக்கலாக கோடிங் எழுதவே முடியும் சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளீன் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம் இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு முன்னா வர்றதுக்கு முன்னால் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி லூப்பிங் பண்ணி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அதில் தப்பு நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற மெத்தடாலஜி வந்துச்சு ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்ததினால இன்றைக்கி வர்ற எல்லா மாடர்ன் லாங்குவேஜ்லேயும் இந்த கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இல்லவே இல்லை ஸோ இது எல்லாம் தெரிஞ்சாலும் எனக்கு கோடிங் எதுக்கப்புறம் எது எழுதணும் அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கல் திங்கிங் ஸோ இது மூணும் தெரிஞ்சது தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் போனால் தான் நல்ல சம்பளம் வாங்க முடியும் நல்ல பொசிஷனுக்கு உயர முடியும்னு தெரியும் அப்படி ஒரு பிகினிங் நல்ல பிகினிங் கொடுக்கணும் அப்படின்னா இது தான் நமக்கு பேஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த சி சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணோன்னா பழைய ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு பென்டிஎம் கம்ப்யூட்டர் கூட போதும் இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் எக்ஸ்பியை போட்டு இந்த கின்சி ஐடி இருந்ததுன்னா நம்ம இதை எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு மொபைல் வாங்குகிறாங்க ஆனால் ப்ரோக்ராமிங் தெரியலனா அது விளையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு லட்சரூபா போட்டு ஒரு லேப்டாப் வாங்கினாலும் அப்படி தான் இல்லை கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சரி ஆனால் சிசி ப்ளஸ் ப்ளஸ் லாஜிக்கல் திங்கிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சாதாரண கம்ப்யூட்டரில் இருந்து கூட லட்சக்கணக்காக நம்மளால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பல்சரியாக பண்ண சொல்கிறோம் இதை மல்டிப்புள் டைம் வியூ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கங்க ஒரு முறை பார்க்காம ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுங்கள் ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம பல லாங்குவேஜ் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா மக்கள் வந்து லாங்குவேஜ் அறிவுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சிசி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் எங்களுடைய இந்த இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அது படித்தா கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அப்படியே சூப்பராக பண்ணுன்றது கூட அவசியம் இல்லைங்க சும்மா இதில் இருக்க ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் உங்கள் மைண்டில் தங்கினிச்சினாவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக ஒரு நல்ல அடித்தளம் கிடைக்கும் பேஸ் கிடைக்கும் அதனால் இன்றைக்கே இந்த கோர்ஸை வாங்க இது வாங்கிறதுக்கு உண்டான லிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சப்போர்ட் அட் கலெக்டுவா டாட் இன் அப்படின்ற இமெயிலுக்கு அனுப்புங்க அப்படி இல்லைன்னா எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஜீரோவுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் யூ